صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الله ولي على பெரும் கல்லினால் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறையில் நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விதத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகின்றார். இந்த வரலாறை சொல்லிக்கொண்டே வரக்கூடிய நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஃபிரௌனிடத்திலே சென்று இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை அவனிடத்திலே செய்யும்படி சொன்னார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி அனுப்பினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சென்று, நான் அல்லாஹுடைய ரசூல் நபி, என்னையும் உன்னையும் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இடைத்துரைத்தார்கள். காரணம், அவன் நாத்திகனாக இருந்தான், இறைவனை ஏற்க மறுத்தவனாக, இறைவனை கிடையாது உலகத்திலே என்று சொல்லக்கூடியவனாக ஃபிரௌன் இருந்தான். அவன் இணை வைக்கவில்லை, இறைவனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, தான் இறைவன் என்று அப்பொழுது சொல்லவும் இல்லை. அதற்கு பிறகுதான் ஃபிரௌன் தான் தான் இறைவன் என்று அல்லாஹ் சொல்ல ஆரம்பித்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அவன் ஆரம்பத்திலே செய்த தவறு என்னவென்று சொன்னால், அவன் இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் நாத்திகனாக, இறைவனை கிடையாது என்று சொல்லக்கூடியவனாக இருந்தார். அதனால் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான், அவனிடத்திலே இறை பக்தியை தன்னையை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை அவனிடத்திலே அல்லாஹ் அனுப்பி வைத்தான். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சென்றார்கள். தனக்கென்று அல்லாஹ் கொடுத்த அச்சாட்சியை காட்டினார்கள். அந்த அச்சாட்சியை காட்டிய பிறகும் கூட அவன் அதை ஏற்க மறுத்தான் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹ் அதை வரிசையாக சொல்லிக்கொண்டே வருவான். அடுத்து என்ன செய்தான் என்பதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்ல ஆரம்பிக்கின்றான். அவன் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த அந்த அற்புதம் என்ற முஆஜிஸாத் என்று சொல்லக்கூடிய நபிமார்களுக்கென்றே தரப்படக்கூடிய சிறப்பான அந்த முஆஜிஸாவின் அற்புதத்தை அவன் ஏற்க மறுத்தான். அவனுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டது, அது உண்மைதான், சத்தியமானதான் என்று அவனுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் அவனுடைய வெளிரங்கமான அந்த தன்மை இருக்கின்றதே, அவன் அதை வெளிரங்கத்திலே ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டான். இதெல்லாம் பொய், இதெல்லாம் சூனியம், அவர் எல்லா மக்களுக்கும் சூனியம் வைத்து விட்டார் என்று அவன் சொல்ல ஆரம்பித்தான். அதற்கு பிறகு என்ன நடந்தது, பக்கத்தபா அவன் மாறு செய்யக்கூடியவனாக மாறிவிட்டான். அடுத்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு என்ன செய்தான், நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக அவன் வேலைகளை, அவர்களுக்கு எதிரான வேலைகளை அவன் செய்ய ஆரம்பித்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அதற்கு அடுத்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஃபிரௌன் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபகாலான ரப்புக்குமுல் அலா, அவன் அடுத்து கடைசியாக சொன்னான், நான் தான் உங்களிலேயே மிக உயர்ந்த ரப்பு யார் என்று சொன்னால் நான் தான் என்று அவன் சொன்னான் என்று வரலாறு சொல்கின்றது. இதிலே நாம் உள்ளுக்குள்ளே சென்று மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வரலாறு நாம் நிறைய தடவைகள் பல தடவைகள் கேள்விப்பட்டதுதான். இருந்தாலும் அல்லாஹுவே என்ன செய்தான், மீண்டும் மீண்டும் இந்த வரலாறுகளை நமக்கு குர்ஆனிலே பல இடங்களிலே பல விதங்களிலே அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான். காரணம், அதை கண்டு நாம் படிப்பினையும் பாலங்களும் உணர்வுகளும் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த வரலாறுகளை மீண்டும் மீண்டும் சொல்கின்றான். அந்த வரிசையில பார்க்கும்போது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பிரவணத்தில் போய் இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி, தன்னுடைய நுபுவத்தை பற்றி, ருசூலியத்தை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவன்தான், அவனுக்கு மட்டுமே நாம் வணங்க வேண்டும், அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு அடிபணிய வேண்டும் என்ற விஷயங்களை சொன்னார்கள். அப்பொழுது அதை சூனியம் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு எதிராக மக்களை எல்லாம், மந்திரவாதிகளை, சூனியக்காரர்களை அழைத்து அவர்களுக்கு எதிராக நீங்கள் போட்டி நடத்தி, அதிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு எதிராக நீங்கள் போட்டியிட்டு அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அந்த ஃபிரௌன் என்ன செய்தான், அந்த மந்திரவாதிகளுக்கு உத்தரவிட்டான். வரலாறுகளை குறிப்புகளில் தஃசீரில் விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள். சுமார் ஒன்றல்ல இரண்டல்ல 70,000 மந்திரவாதிகள் வந்தார்கள் என்று வரலாறு சொல்கின்றது. 70,000 மந்திரவாதிகளை அழைத்து அந்த நாட்டிலேயே உலகத்திலேயே தலை சிறந்த மந்திரவாதிகளாக, சூனியக்காரர்களாக இருந்தவர்கள் அத்தனை பேர்களையும் அழைத்து அவர் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக அவர் கொண்டு வந்து எதிரணியிலே நிற்க வைத்தார். வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அவர்கள் தன்னிடத்திலே இருந்த இருவரும் போட்டிக்கு நிற்கக்கூடிய நேரத்திலே மூசா அலி இஸ்லாம் அவர்களும் 70,000 மந்திரவாதிகளும் எதிரெதிராக போட்டிக்கு நிற்கக்கூடிய நேரத்திலே மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னால் அவர்கள் என்ன செய்ய போகின்றார் என்பதை முதலில் செய்யவை என்பதாக சொன்னார். அல்ல மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை அப்படியே சொன்னாங்க. நீங்க முதல்ல உங்களுடைய போட்டியை ஆரம்பிங்க, உங்களுடைய வாதங்களை எல்லாம் எடுத்து வையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நபர்கள் எல்லாம் தங்களுக்கே இருக்கக்கூடிய குச்சிகளையும் கயிறுகளையும் எல்லாம் போட்டாங்க. அவருடைய சூனியத்தின் காரணமாக மற்றவருடைய கண்களுக்கு அவைகள் எல்லாம் பாம்புகளாக தெரிந்தது.
அப்போ நாம் விளங்கின விஷயத்தையும் மார்க்கத்தை சரியாக விளங்க வேண்டும். அவர்கள் வெறும் கயிற்றை மட்டும் போட்டார்கள், அது கயிறாகத்தான் இருந்தது, குச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் மற்றவருடைய பார்வையிலே மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அது பாம்பாக காட்சியளிக்கும்படி அவர்கள் சூனியம் செய்தார்கள். ஆக இதற்கு பெயர் தான் சூனியம். ஆனால் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் கொடுக்கக்கூடிய அற்புதங்கள், வலிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதங்கள், இவையெல்லாம் சூனியம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இவையெல்லாம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை விளங்க வேண்டும். அப்போ அவ்வளோ 70,000 மந்திரவாதிகளும் தங்களுடைய மந்திர தந்திரங்கள் எல்லாம் செய்து காண்பிக்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்று யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது கையில் இருக்கக்கூடிய குச்சியை அல்லாஹ் போட செய்தான். கைத்தடியை கீழே போட்ட உடனே பெரிய பாம்பாக அது மாறி எல்லா 70,000 நபர்களுடைய அந்த பாம்புகள் எல்லாம் குச்சிகள் எல்லாம் அது விழுங்கி விட்டது. அதற்கு பிறகு மீண்டும் பிடிக்க செய்தான், அது குச்சியாக மாறியது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அத்தாட்சிகளை செய்த பிறகு வந்த யாரெல்லாம் எத்தனை ஆயிரம் அந்த 70,000 மந்திரவாதிகளும் அப்படியே சஜிதாவிலே இந்த விஷயத்தை கண்டு அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக மூசாவும் மூசாவுடைய இறைவனும் சத்தியமானவர்கள் என்று சொல்லி நாங்கள் எந்த ரப்பை எந்த இறைவனை இந்த மூசா அவர்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அந்த இறைவனை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்கின்றோம் என்று அத்தனை பேர்களும் அந்த நேரத்திலேயே சஜிதாவிலே விழுந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், முஸ்லீம் ஆனார்கள். அதற்கு பிறகு பிரான் அவர்களை அழைத்து, நான் உங்களை காசு கொடுத்து வரவழைச்சா நீங்க அவருக்கு வேலை செய்யறீங்களே, அவர் சொன்னதான் சரி என்று சொல்கின்றீர்களே, நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் இந்த மார்க்கத்தை விடமாட்டோம், இதுதான் சத்தியமான மார்க்கம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவன் மிரட்டி பார்த்தான், மாறுகள் மாறுகை வாங்கப்படும், நீங்கள் உங்களுடைய உயிருக்கு பயந்து நீங்கள் எப்படியாவது என்ன செய்துவிட வேண்டும், உங்களுடைய மார்க்கத்தை இந்த மதத்தை விட்டுவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான், பயமுறுத்தினான், கட்டாயப்படுத்தினான். அதற்கும் மேலாக அவன் என்ன செய்தான், மாறுகள் மாறுகை வாங்கவும் செய்தான். 70,000 மந்திரவாதிகளையும் மாறுகள் மாறுகை மாறுகள் சொன்னாக்கா ஒவ்வொரு கையும் ஒரு கால், ஒரே கைய வலது கையினாக்க வலது கால் கிடையாது, அப்படி மாறி மாறி, அப்ப வலது கையாக இருந்தால் இடது கால், இடது கையாக இருந்தால் வலது கால், இப்படி மாறுகை மாறுகள் என்று சொன்னால் அவர்களால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாமல் முடங்கி போகக்கூடிய நிலையை உருவாக்குவது அந்த மாறுகள் மாறுகை வாழ்வது என்பதுடைய தண்டனை. அந்த தண்டனையை பிரான் நான் கொடுப்பேன் என்று சொன்னான், அதையும் கொடுத்தான். அந்த மந்திரவாதிகள் எல்லாம் முஸ்லிமானவர்கள் அத்தனை பேர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர்களை மாறுகால் மாறுகை வாங்கிய பிறகும் கூட பிரானுடைய ஆத்திரம் தீரவில்லை, கோபம் தீரவில்லை. மேலாக அவன் என்ன சொல்ல செய்தான், அந்த 70,000 நபர்களையும் கொன்றும் குவித்தான். அதற்கு பிறகும் கூட அவர்கள் ஈமான இஸ்லாத்தை விடவில்லை, அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திலேயே இருந்து தங்களுடைய இன்னுயிரை இந்த உலகத்திலிருந்து நீத்தார்கள். ஷஹீதுடைய அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள். அதற்கு பிறகு மக்களை எல்லாம் அழைத்து அந்த ஃபிரான் சொன்னான், அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், மக்கள் எல்லாம் அழைத்து ஒன்று கூட்டி அவன் சொன்னான், ஃபகால அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த ரப்பு இறை என்பதாக இறைவன் என்பதாக சொன்னான். இந்த விஷயத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் நேற்றைய தினத்திலேயே நாம் பார்த்தோம், ஃபிரஆன் நான் தான் உலகத்திலே எல்லா வஸ்துக்களையும் படைத்தேன் என்று சொல்லவில்லை, படைப்புடைய விஷயத்திலே அவன் இதை சொல்லவில்லை, மாறாக உலகத்திலே உங்களை எல்லாம் காப்பாற்றி பாதுகாத்து உங்களை வளர்த்து வரக்கூடிய பரிபாலித்து வரக்கூடிய உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ரப்பாக நான் தான் இருக்கின்றேன், உலகத்திலே இறைவனே கிடையாது, கடவுள்களே தெய்வமே கிடையாது, அப்படி ஒரு கால் தெய்வம் என்று நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்று இருந்திருந்தால் அது உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும், ஆகையினால் உங்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அப்படி நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் உலகத்தில் இருந்தால் அந்த தெய்வங்களையே மிக சிறந்த உயர்ந்த தெய்வம் பெரிய தெய்வம் நான் தான், ரப்ப என்னைத்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எனக்குத்தான் நீங்கள் அடிபணிய வேண்டும், என்னை ரப்பு என்று சொல்ல வேண்டும் என்று ஃபிரஆவுன் சொன்னான். இந்த இடத்திலே ஃபிரஆவுனுக்கும் இபிலீசுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் இபிலீசும் இது போன்ற வார்த்தைகளை சொன்னது கிடையாது. இபிலீஸ் உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாக உலகத்திலே ஆக்கப்பட்டிருக்கின்றால் அவனுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கின்றோம், அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது விரிவாக பார்க்கலாம். ஃபிரஆவுனுக்கும் இபிலீசுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட ஃபிரஆவுனை அல்லாஹ் தண்டிக்கவில்லை, இபிலீஸை அல்லாஹ் தண்டித்தான், லானத் சாபமிட்டான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ஏன் அப்படி செய்தான் என்ற விஷயங்களை அடுத்து வரக்கூடிய வசனங்களிலே அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றான். ஃபஸ்ட் திருக்குறான் விரிவுரையாளர்கள் இன்னும் நமக்கு அதிகமான விளக்கங்களை தருகின்றார்கள். எந்த சூழ்நிலையிலையும் நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே ரப்புக்கு இணையாக
ரப்புடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எந்த சூழ்நிலையிலும் நாம் பயன்படுத்தி விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.